வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாமல்லபுரத்தில் வரும் 12-13 ஆகிய தேதிகளில் சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி ரத்து செய்யப்படும். பிரதமர் மோடி சீன அதிபர் வருகையொட்டி காவல்துறையினர் நடவடிக்கை. ராதாபுரம் தொகுதி மறு வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை அறிவிக்க 23 தேதி வரை இடைக்கால தடை. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு. திருட்டு பணத்தில் சினிமா எடுத்த கொள்ளை கும்பலின் தலைவன். திருச்சி லலிதா ஜுவல்லரி கொள்ளைக்கு திட்டம் வகுத்த முருகனை பிடிக்க தனிப்படை. தமிழகத்தில் சிலை கடத்தலை தடுக்க கடுமையான சட்டம் நிறைவேற்றப்படும். தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் உறுதி. தெலுங்கானா மாநில வளர்ச்சிக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும். பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மாமல்லபுரத்தில் வரும் 12-13 ஆகிய தேதிகளில் சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி ரத்து செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரத்தில் வரும் 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் பிரதமர் மோடி மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் சந்திப்பு நடைபெறவுள்ளது. இந்த சந்திப்பின் போது பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்திப்பை முன்னிட்டு அர்ஜுனன் தபசு, ஐந்திரதம் பகுதிகளில் உள்ள சிற்பங்கள் மற்றும் கடற்கரை கோவில் கோபுரங்களை சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் மாமல்லபுரம் பகுதி முழுவதும் சிசிடிவி கேமரா அமைத்து தீவிர கண்காணிப்பு பணியில் மத்திய மாநில போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். நாளை முதல் மத்திய ரிசர்வ் போலீசார் மாமல்லபுரம் பகுதி முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தற்பொழுது மாமல்லபுரத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படும் நிலையில் வரும் 12 மற்றும் 13 தேதிகளில் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் இப்பகுதிக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என காவல்துறை வட்டாரத்தில் தகவல் வெளியாகியுள்ளது. ராதாபுரம் தொகுதி மறு வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை அறிவிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 2016 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் அதிமுக சார்பில் இன்பதுரை, திமுக சார்பில் அப்பாவு ஆகியோர் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் 49 வாக்குகள் வித்தியாசத்தில் இன்பதுரை வெற்றி பெற்றதாக தேர்தல் அதிகாரி அறிவித்தார். இந்த முடிவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்பாவு தாக்கல் செய்த மனுவில் தபால் மூலம் பதிவான 203 வாக்குகளை அதிகாரிகள் எண்ணவில்லை என குறிப்பிட்டிருந்தார். 19, 20 மற்றும் 21 சுற்றுகளை எண்ணும் போது காவல்துறையினர் தங்களை வெளியேற்றிவிட்டனர் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தபால் வாக்குகள் மற்றும் 3 சுற்று வாக்குகளின் மறு வாக்கு எண்ணிக்கைக்கு உத்தரவிட்டிருந்தது. இதன்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு வாக்கு எண்ணிக்கை நேற்று நடைபெற்றது. இதனிடையே உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் எம்எல்ஏ இன்பதுரை அவசர மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார். உச்சநீதிமன்றத்தில் இன்பதுரையின் வழக்கு 64வது எண்ணாக பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு வந்தது. மூத்த நீதிபதி அருண் மிஸ்ரா, ரவீந்திரா பட் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் இன்பதுரை சார்பில் முகுல் ரோத்தகி ஆஜராகி வாக்கு எண்ணிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும் என வாதிட்டார். ஆனால் மறு வாக்கு எண்ணிக்கைக்கு தடை விதிக்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். வாக்கு எண்ணிக்கை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை வெளியிட வருகிற 23 தேதி வரை இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். இதுகுறித்து விளக்கமளிக்க அப்பாவுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை வரும் 23 தேதிக்கு ஒத்திவைத்தனர். லலிதா ஜுவல்லரி நகை கொள்ளைக்கு திட்டம் வகுத்து கொடுத்த முருகனை குறித்து பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருடிய பணத்தில் சினிமா தயாரித்த முருகன் ஆங்கில இணைய தொடரை பார்த்தே திருச்சி நகை கொள்ளைக்கு திட்டம் வகுத்ததாக தெரிகிறது. திருச்சி நகைக்கடை கொள்ளை வழக்கில் திருவாரூர் முருகன் கும்பலைச் சேர்ந்த மணிகண்டன், சுரேஷ் ஆகியோர் அடுத்தடுத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 4.5 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்த போலீசார் இந்த கொள்ளைக்கு மூளையாக செயல்பட்ட முருகனை கைது செய்ய தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நகை கொள்ளைக்கு திட்டம் வகுத்து கொடுத்த முருகனை குறித்து பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இணையத்தில் வெளியாகும் வங்கி கொள்ளை தொடரை பார்த்தே லலிதா ஜுவல்லரி நகை கொள்ளைக்கு முருகன் திட்டம் தீட்டியதாக தெரிகிறது. மேலும் சுவரில் துளையிட்டு திருடுவதில் அவர் பலே கில்லாடி ஆவார். திருவாரூர் மாவட்டம் சீராத்தோப்பைச் சேர்ந்த முருகன்
ஆரம்பத்தில் சின்ன சின்ன திருட்டு என ஆரம்பித்து பிறகுதான் பெரிய திருடனாக மாறியுள்ளான். கர்நாடக மாநிலத்தில் மட்டும் அவர் மீது 180 வழக்குகள் உள்ளன. 2011 ஆண்டு கர்நாடக சிறையில் இருந்து ஜாமீனில் விடுதலையான முருகன் பெங்களூருவில் இருந்து ஹைதராபாத் போய் தம்முடைய திருட்டு தொழிலை தொடங்கியுள்ளான். திருட்டு பணத்தில் ஒரு பகுதியை சொந்தக்காரர்கள் மற்றும் ஏழைகளுக்கு செலவிடுவதை முருகன் வழக்கமாக கொண்டுள்ளான். மேலும் மாற்றுத்திறனாளிகள் இருவரை அவர் தத்தெடுத்து வளர்த்து வந்துவதாகவும் கிராம மக்கள் கூறியுள்ளனர். முருகனுக்கு சினிமா ஆசையும் சேர்த்து கொள்ள 50 லட்சம் ரூபாய் முதலீட்டில் பாலமுருகன் புரொடக்ஷன்ஸ் என்ற பெயரில் சினிமா கம்பெனியை அவர் தொடங்கியுள்ளார். மனாசா வினாவா என்ற தெலுங்கு படத்தில் கதாநாயகிக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்த முருகன் தமது அக்காள் மகனும் தற்பொழுது பிடிபட்டவருமான சுரேஷை அந்த படத்தில் நடிக்க வைத்துள்ளான். ஆனால் அந்த படம் வெளியாகாத நிலையில் மீண்டும் திருட்டு கொள்ளை என்று ஈடுபட்டு சிறைக்கு சென்ற முருகன் விடுதலையான பின்னர் ஆத்மா என்ற மற்றொரு படத்தை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளான். ஆனால் தற்பொழுது குணப்படுத்த முடியாத நோயின் பிடியில் சிக்கியுள்ள முருகன் மருத்துவ வசதிகளுடன் கூடிய வேனில் ஊர் ஊராக சுற்றி கொண்டிருப்பதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. வேனிலேயே வாழ்ந்து வரும் அவரை பிடிக்க தமிழக காவல்துறை தனிப்படை அமைத்துள்ளது. திருச்சியில் கொள்ளையடிக்கப்பட்ட பிரபல நகைக்கடையில் நேற்று மாலை முதல் வழக்கம் போல் விற்பனை தொடங்கியது. திருச்சியில் உள்ள பிரபல நகைக்கடையின் சுவரை துளையிட்டு கடந்த 2ஆம் தேதி அதிகாலை நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. சுமார் 13 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளை போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை பிடித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே காப்பீட்டு நிறுவனத்தினர் நேற்று நகைக்கடையில் கொள்ளை சம்பவம் குறித்து விசாரணை நடத்தினர். இந்நிலையில் நேற்று மாலை முதல் நகைக்கடையில் விற்பனை துவங்கியது. தமிழகத்தில் சிலை கடத்தலை தடுக்க கடுமையான சட்டம் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வேம்பி கிராமத்தில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்றுவிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், தமிழகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தொடர மக்கள் விரும்புகின்றனர் என்றும், அதற்கான எழுச்சி உள்ளதால் வருகின்ற இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் எனவும் உறுதிபட கூறியுள்ளார். சுற்றுலா தலம் போல் கீழடிக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து வருவதால் அகழாய்வு பணிகள் பாதிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ள அவர், அதன் காரணமாகவே பார்வையாளர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இடம் இப்போ நாங்கள் எடுத்திருக்கிற ஏரியா ஒரு 2 ஏக்கரில் தான் இன்றைக்கி வந்து அகழ்வாய் பண்ணிட்டுருக்கோம். அதில் 10,000 பேர் ஒரே நேரத்தில் தான் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அதுவும் கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கு அந்த இடத்துல, அந்த இடத்துல சேரும் சதியமானதுனால ஒரு டெம்பரரி அவங்கள வந்து ஒரு டைம் லிமிட்டு அந்த காலில் 10 to 11 அதில் மட்டும் வாங்கன்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டோம். அதில் வந்து பெரிய சண்டு முள்ளு, அந்த இடத்துல ஒரு 10,000 பேர் என்ன ஆகும். நாங்கள் நல்லெண்ணத்தில் ஒரு 5 கைடு போட்டு அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு, ஸ்கூல்ஸ் வந்து சரியாக வர்றாங்க, வெளிநாட்டவர் நிறைய வர்றாங்க, ஆனால் அதே நேரத்தில் இன்னும் 2 வாரத்துக்கு மேலே நான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அந்த அகழ்வாய்வு. இடைத்தேர்தல் பிரச்சார கூட்டம் நிறைவின் போது அங்கிருந்த கட்சி தொண்டர்கள் அமைச்சரை பாட்டு பாடும்படி கேட்டுக்கொண்டனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் பாண்டியராஜன் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் உட்பட சில திருக்குறள்களை பாடலாக பாடினார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் தெய்வத்தானாகாதெனினும் முயற்சி தன்மைவருத்தூடிதரும். ஒன்றே குலம் என்று பாடோ, ஒருவனே தேவனென்று போற்றுவோ. ஒன்றே குலம் என்று பாடோ, ஒருவனே தேவனென்று போற்றுவோ. தெலுங்கானா மாநில வளர்ச்சிக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் அமைச்சர் சந்திரசேகர ராவ் வலியுறுத்தியுள்ளார். தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி கட்சி தலைவரும் தெலுங்கானா மாநில முதலமைச்சருமான சந்திரசேகர ராவ் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது தெலுங்கானாவில் புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்க மத்திய அரசு முயற்சி மேற்கொள்ளுதல், மாநில வளர்ச்சிக்கு கூடுதல் நிதி ஒதுக்குதல் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டது. மேலும் தெலுங்கானா மாநிலத்தில் நடைபெறவிருக்கும் நகராட்சி தேர்தலில் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதிக்கு பாஜக ஆதரவு தர வேண்டும் என பிரதமர் மோடியிடம் சந்திரசேகர ராவ் வேண்டுகோள் விடுத்தார். இதற்கு முன்னதாக சந்திரசேகர ராவ் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பொருளாதாரம் குறித்து வெள்ளை அறிக்கை வேண்டும் என சீதாராம் யெச்சூரி வலியுறுத்தியுள்ளார்.
இந்தியாவில் பொருளாதார மந்தநிலை நீடித்து வரும் நிலையில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் எதிர்பார்த்த அளவை விட குறைவாக இருக்கும் என ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பொருளாதாரம் தொடர்பாக மத்திய அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது உள்நாட்டு உற்பத்தி விகித மதிப்பீட்டை ரிசர்வ் வங்கி கணிசமாக குறைத்துள்ளதாக பேசிய அவர், ஆனால் இந்த உண்மை நிலையை மறைக்க மத்திய அரசு நீண்டகாலமாக முயற்சித்து வருவதாகவும் விமர்சித்தார். நாட்டின் பொருளாதார நிலை குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொண்ட சீதாராம் யெச்சூரி, இந்தியாவின் எதிர்காலம் அழிவுறுவதை அனுமதிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டார். மகாராஷ்டிரா மாநில சட்டசபை தேர்தலில் பாஜக சிவசேனா கட்சிகள் இடையிலான தொகுதி பங்கீடு அறிவிக்கப்பட்டுள்ளது. 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் வரும் 21 தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியும் பாஜக சிவசேனா கூட்டணியும் மோத உள்ளன. சிவசேனா சார்பில் உத்தவ் தாக்கரேவின் மகன் ஆதித்ய தாக்கரே போட்டியிடவுள்ளார். இந்த நிலையில் முதலமைச்சர் வேட்பாளரும் பாஜக தலைவருமான தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் சிவசேனா கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரே ஆகியோர் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்பொழுது பேசிய அவர்கள், சட்டசபை தேர்தல் குறித்த தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினர். இதன்படி பாஜகவுக்கு 148 தொகுதிகளும், சிவசேனா கட்சிக்கு 126 தொகுதிகளும், பிற கூட்டணி கட்சிகளுக்கு 14 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர்கள், இந்த தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். கர்நாடகா வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக 1200 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தென்மேற்கு பருவமழையால் நாட்டின் பல மாநிலங்களில் பெருத்த சேதம் விளைந்தது. இதனைத் தொடர்ந்து மாநிலங்களில் நடந்து வரும் நிவாரணப் பணிகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு செய்தார். இதில் கர்நாடகா மற்றும் பீகார் மாநிலங்களுக்கு நிவாரண நிதி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதன்படி கர்நாடகாவுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து 1200 கோடி ரூபாயும், பீகார் மாநிலத்திற்கு முன்கூட்டியே ஒதுக்கீடாக இரண்டு தவணைகளில் 613 கோடியே 75 ரூபாய் வழங்கவும் ஒப்புதல் அளித்திருப்பதாக அமித்ஷா கூறினார். ஐஆர்சிடிசியின் முதலாவது ரயில் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் போக்குவரத்து தொடங்கியது. இதனை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தொடங்கி வைத்தார். ஐஆர்சிடிசி மூலம் இயக்கப்படும் முதலாவது ரயிலான தேஜஸ் எக்ஸ்பிரஸ் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருந்து டெல்லிக்கு நேற்று இயக்கப்பட்டது. இதனை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தொடங்கி வைத்தார். இந்த பாதையில் இயக்கப்படும் முதலாவது வேகமான ரயில் இதுதான். 6:15 நிமிடங்களில் இது டெல்லியை அடையும். இதற்கு அகில இந்திய ரயில்வே ஊழியர் கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவித்து தொடக்க நாளை கருப்பு தினம் என்று அறிவித்தது. காசியாபாத்தில் 200 தொழிலாளர்கள் தேஜஸ் ரயிலை மறித்து போராட்டம் நடத்தினார்கள். முதலாவது தனியார் ரயிலான தேஜஸ் எக்ஸ்பிரஸ் மற்றும் மேலும் 150 ரயில்களை தனியாருக்கு வழங்கும் ரயில்வே வாரியத்தின் முடிவையும் கடுமையாக எதிர்க்கிறோம். இதனால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழப்பார்கள் என்றும் தொழிலாளர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தில் வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்பத்தின் மூலம் கொள்ளையர்கள் தப்பி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பெருமிதம் அடைந்துள்ளார். தகவல் தொழில்நுட்பத்தை புகுத்தி மக்களுக்கும் அரசுக்கும் இடையேயான இடைவெளியை குறைப்பது, மக்களின் நேரத்தை மிச்சப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்த கருத்தரங்கம் சென்னை MRC நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் ஆர் பி உதயகுமார், அரசு துறைகளின் சேவைகளை மக்கள் எளிதாக பெறும் வகையில் பல்வேறு செயலிகள் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டு இருப்பதாக கூறினார். அது மக்களின் நேரத்தை மிச்சப்படுத்துவதுடன் அரசு துறைகளின் பணிகளையும் எளிமையாக்குகிறது என குறிப்பிட்டுள்ள அவர், வீடுகளில் இருந்து இணையதளம் மூலம் தங்களுக்கு தேவையான சான்றுகளை இதுவரை 2 கோடி பேர் விண்ணப்பித்து வாங்கியிருப்பதாக தெரிவித்தார். நீங்க சாதி சான்றிதழ் வாங்கலாம் அப்படின்ட்டு எங்க ககன் சிங் பேடி அவங்க சொல்றாங்க, இது முடியுமா சார்? முடியும். இப்ப எல்லாமே ஆன்லைன்ல. எத்தனை கோடி பேர் சார் வாங்கியிருக்கிறாங்கன்னு சந்தோஷ் மிஸ்ரா சார்ட்டையும் சந்தோஷ் பாபட்டையும் கேட்கிறேன். எங்க ரெவன்யூ செக்ரட்டரியா இருந்த ககன் சிங் பேடி சொல்றாங்க, 2 கோடி பேர் இன்றைக்கு நம்முடைய ஆன்லைன்ல சான்றிதழ் பெறக்கூடிய சாதனையை நம்முடைய தமிழக அரசு செய்திருக்கிறது என்று சொல்றாங்க. குற்றவாளிகளை அல்லது திருடர்களை எப்படி பிடிக்கணும், கிரைம், நம்ம அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் எழுதுறது. இப்பெல்லாம் அதில் சிசிடிவி கேமரா எடுத்து பார்த்துறாங்க. நேற்று கூட ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டே இருந்துச்சு. 2 பேர் ஒரு இதை போட்டு உள்ளே போட்டு தொலைய போட்டு உள்ளே போட்டு தேடிட்டே இருக்கிறாங்க. உடனே சிசிடிவி கேமரா எடுத்து டக்குன்னு பார்த்து டக்குன்னு வந்துடுறாங்க. இப்போ இவங்கெல்லாம் ஐடி மூலமாக நிறையா சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு இப்போ அதெல்லாம் வாட்ஸ்அப்பில் உடனே அனுப்பிச்சிடுறாங்க. இந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால இன்றைக்கு எந்த திருடரும் எங்கேயும் போக முடியல. இந்திய சினிமாவின் முகமாக ஒத்த செருப்பு படத்தை ஆஸ்கருக்கு அனுப்ப வேண்டும் என்றும்
அதன் மூலம் இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை கிடைக்கும் என்றும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளன தலைவரும் இயக்குநருமான ஆர் கே செல்வமணி தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தீபாவளிக்குள் ஆன்லைன் டிக்கெட் கொண்டுவரப்படுமா என்பது குறித்து அடுத்த கட்ட ஆலோசனையில் முடிவெடுக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாங்கள் 100% இல்ல 1000% ஆன்லைன் டிக்கெட் முறையை வரவேற்கிறோம். இந்த ஆன்லைன் டிக்கெட் முறை தமிழ் திரைப்படத்துறையை ஒரு சட்டபூர்வமான யோக்கியமான ஒரு துறையாக மாற்றக்கூடிய வாய்ப்பு. வெளிப்படைத்தன்மை 100%. ஓடினா வரியும் கட்டணும், பங்கும் சரியான முறையில் சென்றடையும், ரசிகர்களுக்கும் எந்த விதமான இதுவும் பிளாக் மார்க்கெட்டோ எதுவுமே இல்லை. அதிக விலைக்கு விற்கிறது இல்லை, நிறைய பேர் பார்க்கறது, இது போன்ற எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் இருக்கும். இது பொதுமக்களுக்கும் நல்லது, திரைப்படத்துறைக்கும் நல்லது, அரசாங்கத்துக்கும் நல்லது. தற்பொழுது ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றத்தால் வேளாண் துறையில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், அதற்காக நீர் மேலாண்மையை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் ஆள்மாறாட்ட வழக்கில் சிபிஐ விசாரணை தேவை என்றும், அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். நீர் மேலாண்மை, நான் ஒரு 5 ஆண்டு காலமா நீர் மேலாண்மை பத்தி பல பகுதிகளில் பேசி இப்ப அரசாங்கமும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. அத்திக்கடவு அவிநாசி திட்டம், நம்ம ஒவ்வொரு துளியும் நீரும் நமக்கு சேமிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். கடல்ல ஒரு சொட்டு கூட போக கூடாது, எல்லாம் இங்கே இருக்கணும். சிபிஐ விசாரணை நடத்தணும். எத்தனை பிள்ளைங்க அதில் ஈடுபட்டிருக்காங்க தெரியல. இப்போதைக்கு 50 மாணவிகள் வந்து ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ஆண்டு மட்டும் இல்லை, கடந்த ஆண்டும் எடுத்து பார்க்கணும், விசாரிக்கணும். எல்லாமே பல மாநிலங்களிலிருந்து சார்ந்த பிரச்சனையாக இருக்கிறது. சிபிஐ விசாரணை நடத்தினா தான் இதுக்கு வந்து உண்மை வெளியாகும். வருகின்ற 27ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள தீபாவளி பண்டிகைக்கு 5 நாட்கள் விடுமுறை அளிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக சிவகாசியில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை சந்தித்து மனு கொடுத்துள்ள அவர்கள், தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு விற்பனைக்காக தற்காலிக உரிமத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தீபாவளி பண்டிகை வருகின்ற 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை நாள் அன்னைக்கு வருது. இந்த வார விடுமுறை நாள்ங்கிறதுனால மக்கள் சனி ஞாயிறு 2 நாள்ல வருது. மக்கள் நல்லா சந்தோஷமா கொண்டாடுங்கிறதுக்காக விடுமுறை நாட்களை வந்து 5 நாளா கொடுக்கணும் சொல்லி தமிழக அரசாங்கத்துக்கு கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். முதலமைச்சர் அவர்களுக்கு மனு அனுப்பிச்சிருக்கோம். அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்களையும் பார்த்து எங்கள் கோரிக்கை மனு நேரடியாக கொடுத்துருக்கோம். வெளியூரில் இருக்க மக்கள் சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடுறதுக்காக வெளியூர்லேருந்து வர்றதுக்கு போகிறதுக்கு போக்குவரத்து வசதி அனைத்தையும் கருத்தில் கொண்டு தீபாவளி பண்டிகைக்கு 5 நாட்களுக்கு விடுமுறை அளிக்கணும் எங்கள் கோரிக்கை. தேன்கனிக்கோட்டை அருகே குடும்ப தகராறில் பெற்ற குழந்தைகளை கிணற்றில் வீசி கொன்றுவிட்டு கிணற்றில் குதித்து தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கொடக்கரை மலை கிராமத்தைச் சேர்ந்த பசவராஜ் நாகம்மா தம்பதிக்கு 3 வயதில் பிரசாந்த் குமார் என்ற மகனும், 7 வயதில் பிரேமா என்ற மகளும் இருந்துள்ளனர். பசவராஜுக்கு குடிப்பழக்கம் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அவருக்கும் அவரது மனைவி நாகம்மாவிற்கும் இடையே நீண்ட காலமாக குடும்ப தகராறு இருந்துள்ளது. இந்நிலையில் மது அறிந்துவிட்டு வீட்டிற்கு சென்ற கணவனுடன் சண்டையிட்ட நாகம்மா 2 குழந்தைகளுடன் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இதனையடுத்து அவர்களை தேடிய போது பெலமரப்போடு என்ற இடத்தில் உள்ள கிணற்றில் 3 சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாகையில் குறைப்பிரசவத்தில் பிறந்த குழந்தையை மருத்துவ கண்காணிப்பில் வைத்து பராமரித்து 5 மாதங்களுக்கு பின்னர் தாயிடம் ஒப்படைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் சாமந்தான்பேட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த லதாவுக்கு கடந்த மே மாதம் நாகை அரசு மருத்துவமனையில் குறைப்பிரசவத்தில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. குழந்தையின் எடை 580 கிராம் மட்டுமே இருந்ததால் அதனை காப்பாற்ற முடியுமா என்ற நிலை ஏற்பட்டது. ஆனால் 5 மாதங்களாக பச்சிளம் குழந்தையை சிறப்பு பிரிவில் வைத்து மருத்துவர்கள் பராமரித்து வந்தனர். தற்பொழுது குழந்தையின் எடை 2 கிலோ 100 கிராம் எடை எட்டியதை தொடர்ந்து தாயிடம் குழந்தையை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனால் மகிழ்ச்சியடைந்த குழந்தையின் தாய் மருத்துவர்களின் சாதனையை எந்த நாளும் மறக்க மாட்டேன் என நெகிழ்ச்சியடைந்தார். அதனுடைய எடை பார்த்தீங்கன்னா 580 கிராம் தான். இந்த அளவுக்கு 1 கிலோக்கு எடையில் குழந்தைகள் எப்பொழுதும் பிழைப்பது என்பது மிகவும் அரிதான விஷயம். இது நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா 380 கிராமில் ஒரு குழந்தை படைச்சிருக்கு. அடுத்தது தமிழ்நாட்டில் 540 கிராமில் ஒரு குழந்தை படைச்சிருக்கு. இப்போது 580 கிராமில் இந்த குழந்தை பிறந்தவொடனே நாங்கள் இதுக்கு நம்பிக்கையே வைக்கலை. இந்த குழந்தை எப்படி ஆகும்னு சொல்லவும் முடியலை. அதை சுவாசக்கருவியில் வந்து குழந்தைய வந்து 2 வாரம் வச்சுருந்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சுவாசக்கருந்து அதை வந்து எடுத்துகிட்டு குழந்தைய சுயமூச்சோட அளவுக்கு வந்த பிறகு அது சுவாசக்கருந்து எடுத்துகிட்டு
குழந்தைய வந்து கிட்டத்தட்ட 10-5 கிட்டத்தட்ட இதுவரையில் 5 மாதங்கள் நம்முடைய பச்சிளம் குழந்தைகள் பிரிவில் வைத்து சிறப்பாக பராமரித்தோம்.